பொதுக்காலம் இரண்டாம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆண்டு முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 49. இறைத்திரு வசனங்கள் 3 மேலும் 5 முதல் 6 வரை. ஆண்டவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரேலே உன் வழியால் நான் மாற்றியுறுவேன் என்றார். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன், என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலில் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எழுதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1 முதல் 3 வரை. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரராகிய சுஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும், நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 29-34 முடிய. இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன், தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல் வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன். இவர் யாரென்று எனக்கு தெரியாதிருந்தது, ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று கூறி வருகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.